இங்க யாரு மேன் கைய வெட்டி காலை வெட்டின்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேக்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வைத்து வலி கேசுங்க. ஐயோ வைத்த வலிக்குதே அம்மா. ஐயோ வைத்து வலி, வைத்து வலி. அவன புரியல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா சார்? துணின்னு சொல்ல சார். கைய விட்டு கால விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கற. இங்க பார், இவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150 தலைக்கு. 150 பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வாடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸா பிடிச்சற. பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம். ஐயோ ஐயோ, அவன புரியுறா பொட்டு வெட்டி விடுறா. வெட்டிட்டு போயிட்டாங்க சார், கைய வெட்டிட்டு போயிட்டாங்க. மை காட், உன் கைய வெட்டி போட்டானுங்களா? என்னமே நீ பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்ற? நான் ফুল பாதுகாப்பு கொடுத்திருக்கேன். ஏய் நேத்துக்கு இவங்க சீட்டுக்கு பாதுகாப்பு போறது யாரு? நான் தான் சார். அங்க கைய வெட்டி கால வெட்டின்னு சவுண்ட் வந்ததா இல்லையா? அதங்க சார், ரெண்டு போலீஸோட போனேன். அப்புறம் ஏன் மேன் போய் பிடிக்கல சார்? ஏற்கனவே ஒரு டெய்லர் ஷாப்ல கைய வெட்டி கால வெட்டின்னு சொன்னாங்களா, அதை கேட்டு நம்ம ஏமாந்தாமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கைய வெட்டி போட்டாங்களேப்பா. அசோக், நீங்க முதலாளி ஆகணும் ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம், அது இப்ப நடந்துருச்சுங்க. இவர் முதலாளி மட்டுமல்ல, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் சார்? எஸ் கம் இன். உங்க அப்பாவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவரை யாரோ கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா? விரோதிங்கன்னு யாரும் இல்ல. உங்க ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கினவங்க தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்க? எங்க அப்பாவோட செக்ரட்டரி கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கு வரல. பேரு? ராதா. ஓ ராதா. ஓகே ஜென்டில்மேன், நாங்க என்கொயரி பண்ணிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். நாம பத்தாது போய் ரெண்டு போலீஸ் கூட்டி வரும். நீங்க ஜெயிலிருந்து தப்பிச்சானே விஜய், அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு போடலாம். எப்படி? கொலை செய்யறவ, கொள்ளையடிக்கிறவ, ஜெயிலிருந்து தப்பிச்சு வரவ, மூணு பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டண்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ். இன்டெலிஜென்ட் பீரோ? இன்டெலிஜென்ட் பீரோ தெரியுமா?
இது துப்பு துளக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே அப்பனே. யார் அந்த ரெண்டு பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்தில் அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். ஆஹா, அம்பலத்தரசே இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளைய ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயில் கதிக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டு சார். இதா சூப்பர் ஐடியாவா? மனசாட்சியுள்ள மனுஷன். எப்படா ஒரு பொண்ணோட முந்தான விலகும்? ஆணு பாக்கலான்னு காத்துட்டு இருக்கிற ஆம்பளைங்க மத்தியில என் முழு உடம்பையும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சோம். ஒரு டாக்டர் நோயாளி கிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்குவாரோ அப்படி நடந்துகிட்டு நீங்களா பிக் பாக்கெட், திருட, கொலகார? இப்படி நினைக்கிறவ ஏன் அப்ப போலீஸ் கிட்ட கை நீட்டி பேசினேன்னு பாக்குறீங்களா? ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு சார், அதனால அதுவும் அங்க தெரியுதே அந்த குடிசையில போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்தினேன் சார். கொலகார விஜய், இந்த கார்ல தப்பிச்சு போனதா வயர்லெஸ் மூலமா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அவன் கொலகாரனா சார்? ஆமாமா, இருக்கும் இருக்கும். அவனை பார்த்து அப்பவே நான் நினைச்ச கொலகாரனா தான் இருப்பான்னு. எவ்வளவு வைரத்துல வாட்டு சாட்டமா இருந்தா சார், அவன் திடீர்னு என் கார் முன்னால டக்குன்னு நின்னா நான் பயந்துட்டு காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் கார்ல ஏறி இப்படி நீட்டினா சார். என்ன மேடம்? கத்தி சார், இவ்வளவு பெரிய கத்தி நீட்டினா சார். நீட்டிட்டு நீ காரை நிறுத்தாத அப்படி ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னா சார். நானும் பயந்து காரை ஓட்டிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் திடீர்னு காரை நிறுத்தா சார், நானும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அவன் இறங்கி அவன் கிட்ட சொன்னான் சார், நான் ஓ கார்ல தான் தப்பிச்சுட்டு ஓடி போனதா நீ போலீஸ் கிட்ட சொன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னேன் சார். அது அது வந்து இப்படியே போனா 2 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு, அங்கதான் இறங்கி ஓடிட்டான் சார். ஆமா, நல்ல மனசு உள்ள உங்களை ஏன் போலீஸ் விரட்டுது? அதான் என் தலையெழுத்து. சின்ன வயசுல இருந்தே
பார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்து உன்னையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. அக்கா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கக்கா. என்னதான் சொல்றது, அந்த மில் ஓனர் பையனும் இவளும் அவரை நான் காதலிக்கிறேன், என்னையும் அவருக்கு தந்துட்டேன். போறீங்க இந்த அசிங்க வெளியில தெரியறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அக்கா பிள்ளைங்க செய்யற தப்புக்கு இதான் முடிவுனா நாட்டுல ஒரு பெற்றவங்க கூட உயிரோட இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டா மட்டும் இவ வயிற்று இருக்கிற குழந்தை மடலம போயிடுமா, இல்ல நம்ம குடும்ப மானத்தை தான் காப்பாத்த முடியுமா? என்ன என்னடா பண்ண சொல்றேன் அக்கா, இவ காதலிச்சு இருந்தா அவன் நல்லவனா கேட்டவனா முடிவு பண்ணிருக்கலாம். என்ன சமைச்சீங்க பின்ன? என்னங்க அடுத்த மாசம் போய் கல்யாணத்தை வச்சுக்கலாம்ன்றீங்களே, அடுத்த மாசம் என்ன மாசம்? மார்கழி. மார்கழில யாராவது நல்ல காரியம் பண்ணுவாங்களா? அதான் தையில வச்சுக்கலாம் சொல்ல வந்த, அதுக்கு போய் பயந்துட்டீங்களே. அப்படியா பயமுறுத்திட்டீங்க சம்பந்தி? இது மாதிரி பயமுறுத்துற விஷயம் நிறைய வச்சிருக்கிறேங்க. என்ன மறுபடியும் பயமுறுத்துறாரு சம்பந்தி? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சுங்க. அவனுக்கு குடி பழக்கம், பொம்பளை பழக்கம், சூதாடுற பழக்கம் இதெல்லாம் இருக்கு. டடி என்ன ரடி, டே சும்மா இருற. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க உன்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த பாருமா, இதுக்கு மேலே உனக்கு சம்மதம்னா தட்டை மாத்திக்கலாம், இல்லன்னா என் பிள்ளைக்கு வேற ஒரு இடம். எப்படி வசதி? ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஆயிரம் உண்மைகளை சொல்றீங்க. உங்களுக்கு மருமகளா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். வாமா, பணக்கார வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணும் போது கலாட்டா பண்ண யாரும் வரலையே நினைச்சேன், கரெக்டா வந்துட்டியே. இப்படி எத்தனை பேர் கலந்திருக்கீங்க? நான் ஒன்னு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. இந்த போட்டோ பாருங்க. என்ன சம்பந்தி, அந்த போட்டோவில உங்க பிள்ளையும் அந்த பொண்ணு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கா? இந்த காலத்துல அந்த மாதிரி போட்டோ எத்தனை வேணாலும் இருக்கலாம், இதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா தான் கட்டிக்க போற விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அதுவும் இல்லாம என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. சம்பந்தி, உங்க பொண்ணு நல்ல இடத்துல வாழணும் தலையில எழுதிருக்கு, அத மாத்திக்காதீங்க. இது பாருமா, பெரியவங்களை கூட்டிட்டு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வா, விசாரிச்சு உனக்கு ஒரு நல்ல முடிவை நான் சொல்றேன். எங்க அப்பா சொல்ற நல்ல முடிவை கேட்க நீ உயிரோடு இருந்த தானே? யாரா நீ? இவளோட முறமாம. ஓஹோ, நியாயம் கேட்க வந்திருக்கியா? இவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் கை நீட்டு அடிச்சிருந்தேனா நியாயம் கேட்டிருக்க மாட்டேன். இவ படிக்காம படுதாரி ஆயிட்டான், புரியல? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என்ன சொல்ற? உன்ன மாதிரி நியாயம் கேட்கிறவங்க எத்தனையோ பேர் எங்க ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஏசி ஆன் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பியிருக்கோம். நீ அந்த மாதிரி வந்தவன் தானே? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தர்றேன், வாங்கிட்டு போ. எனக்கு பணம் தேவை இவங்க ரெண்டு பேருக்கும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, இவங்களுக்கு பழக்க போற குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கறதுக்காக, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக. யாருக்கட பண்ணுவ பணம்? இவங்க கல்யாணத்தை பத்தி உட்காந்து பேசுவோமா? ஆஹா, எங்க முதலாளி உன்ன மாதிரி தரம் கட்டவங்களோட பேச மாட்டாரு, அதுக்குன்னு சில ஆளுங்களை வச்சிருக்காரு, அவங்கள கூப்பிடட்டுமா? டேய் வாங்கடா. ஏய் ராதா, போலீஸ்ல இருந்து எப்படி பிச்சு வந்த? சரி சரி, முதல்ல உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். பேப்பர்ல பார்த்தோம், பயந்தே போயிட்டேன்டி. ஆமா, உனக்கு அவருக்கு என்ன தகராறு? என்னடி இதெல்லாம்? சத்தியமா நான் அந்த கொலையை செய்யலடி. அப்புறம் ஏன்டி பயப்படுற? போலீஸ்ல போய் சரண்டர் ஆக வேண்டியதானே? நீ சொல்றது வாஸ்தவம்தான், ஆனா போலீஸ்ல போய் நான் அந்த கொலையை செய்யலன்னு சொன்னா அது அவங்க நம்பணுமே. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிட்டு இருப்ப? காலம் தாண்டி பதில் சொல்லணும். சரி சரி, என்றி என்றடி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல போய் குளி.
விஜய், நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். போப்பா. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இப்ப உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, அது ஒண்ணா மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ. சத்தியமா நீங்க பெற முடியாதுங்க, நாங்க தான் பெத்துக்க முடியும். அதுவும் நியாயம்தான். இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, ஒண்ணு ஒன்ன மாதிரி இருக்கணும் இல்ல என்ன மாதிரி இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம ராம வீட்டுல இருக்க பையன் அச்சா நம்ம ராமு மாதிரியே இருக்கான். அப்படின்னா அதுக்கு தகப்ப ராமு தானே? அப்படியே இருக்குமோ? பின்ன என்னடி, அவன் மூக்க பார்த்தே ஜாதகத்தை சொல்றான். முழுசா முகத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன், துருவிட மாட்டேன். துருவி முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்களா? ஓஹோ, மூணு நாளைக்கு முன்னால பாண்டி பசார்ல உங்க ஜாடையில ஒரு குழந்தைய பார்த்தேன். உங்களை பத்தி நான் என்ன நினைக்கிறது? பானு, என்ன பானு இப்படி பேசிட்டேன்? கனவுல வேணா ஏராளமான பொண்ணு நினைச்சிருப்பேனே தவிர, நேர்ல ஒன்ன தவிர வேற யாரையும் நான் தொட்டதில்ல பானு. சத்தியமா சொல்றேன், நம்பு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அப்போ எங்க ராமா தமிட்ட அப்படிப்பட்டவரா? அவரு ரொம்ப நல்லவர். இங்க பாருங்க, நீங்க இப்படி கசமசான் கற்பனையா பேசி அது எங்க அக்கா காதுல விழுந்து அவ்வளவு அதை நம்பிட்டா அவ்வளவுதான் பேயாட்ட ஆடிடுவா. அத்தானும் க்ளோஸும், நீங்களும் க்ளோஸ். அதுக்கப்புறம் இல்ல இல்லனாலும் நடக்காது, ஆமா ஆமானாலும் நடக்காது. ஜாக்கிரத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆமா பானு, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை? பரவாயில்லைங்க, நானே எடுத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே. வணக்கம் சார். சாமிநாதனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. இந்தாங்க டாக்ஸி கொடுத்துருங்க. வாங்க சார், என்ன திடீர்னு வந்துட்டீங்க? சொல்லிருந்த ஏர்போர்ட் வண்டி வந்துருப்பேன். என்ன சார் நீங்க? நான் இப்படிதான் திடீர் திடீர்னு வருவேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வாங்க. இந்த மரத்து ஒரு நாலு பீஸ் போடு, மத்ததெல்லாம் அன்லோட் பண்ணி வை, அப்புறம் பார்க்கலாம். சார், சின்ன முதலாளி ஊர்ல இருந்து வந்திருக்கார், போறேன். வணக்கம் சார். வாங்க. எப்ப சார் வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன சார், நீங்க வரப்போற விஷயத்தை முன்னாடியே சொல்லிருந்தா உங்களுக்கு கிராண்ட் ரிசப்ஷன் கொடுத்துருப்பா சார். ஏன்? ஆமா ஆமா. நோ நோ, இந்த வரவேற்பு விழா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது மிஸ்டர் ஷாம். போங்க சார், நீங்க இந்த கம்பெனி முதலாளியோட மருமக, எங்களுக்கு வருங்காலத்து முதலாளி. உங்களை கௌரவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? சொல்ல. ஆமா, மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் வந்திருக்கேன். இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? கணக்கு எங்க சார் போயிட போகுது? உங்களை மாதிரி பிஸியான ஆளுக்கு முதல்ல ரெஸ்ட் வேணும் சார். இன்னைக்கு சாயங்காலம் அந்தமான் பீச் ரிசார்ட்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு சார், நம்ம போவோம் சார். நானும் வரவா? நம்ப. ஊர்ல வந்து நீங்க இப்படி ஒரு வாரம் ஜாலியா இருங்க சார், அதுக்கப்புறம் கணக்கெல்லாம் பாத்துக்கலாம். சாரி மிஸ்டர் ஷாம், உல்லாசத்துல பொழுது வீணடிச்சவன்லாம் வாழ்க்கையில உருப்பிட்டதே கிடையாது. டியூட்டி ஃபர்ஸ்ட். அக்கௌண்ட் புக்ஸ்லாம் அனுப்பிச்சு வைங்க ப்ளீஸ். உடனே சார். வாயா? ஆமா ஆமா, இதுமா வரேன் சார். மிஸ்டர் ஷாம், இனிமே நீங்க தப்ப முடியாது. 125,000 ரூபாய்க்கு போய் கணக்கு எழுதிருக்கீங்க. அந்த பணத்துக்கு நீங்க பொறுப்பு ஏத்துக்கலனா நான் லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சார் பதிலே காணோம், சொல்லுங்க. சாரி சார், நான் தான் என் சொந்த செலவு பயன்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதுக்கு என்ன சாதாரண குற்றமா? கிரிமினல் கேஸ்ல உள்ள போட்டா பெண்ட நிமித்திடுவான். சரி, ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், பணத்தை எடுத்துட்டு வாங்க. லுக், நீங்க பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. ஹாய் ஸ்வீட்டி. வாட் எ சார்மிங் சிக். வரேம்மா.
தேடிடுறோம். ஹலோ சார், சௌக்கியமா இருக்கீங்களா? திரும்பி முடிக்காதீங்க, பின்னாடி ஒருத்தர் சைக்கிள் ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளா என்ன தொலை பண்ணிட்டே இருக்கான். சோ நீங்க ஏதாவது கொஞ்சம் பேசுங்களேன் சார். என்னங்க பேசுறது, ஒண்ணுமே புரியலீங்களே. அவன் போயிட்டான பாருங்க. போயிட்டாங்க. போயிட்டானா? அப்பா ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி, உங்க கைய பிடிச்சிட்டேன். வரேன் சார். ஹலோ, ஏய் மிஸ்டர், சைக்கிள் திருப்பு. ஓ அப்படி, இருங்க சார். அந்த பொண்ணு என்னதான் காதலிக்கிறான்னு உனக்கு நேத்தே தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏன்டா அவ பின்னாடி சுத்த? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் அவளை யார் வேணா காதலிக்கலாம் சார். அதான் நானும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமாவது விட்டுருவீங்கல்ல? அதுக்கப்புறம் சுத்த மாட்டேன் சார். அதான் நம்ம பாலிசியே. பண்றது காலி தானே, இதுல பெரிய பாலிசி. இந்த பேர் அந்த பொண்ணுக்கு எனக்கு நிச்சயமா இருக்கு. இதுக்கு மேல அவ பின்னாடி சுத்தின இடிச்சிருவேன். இனிமே உங்க பின்னால மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு பின்னாடியும் அவன் அலைய மாட்டான். கவலைப்படாதீங்க அப்பா. ஒரு பெரிய தொல்லை விட்டுது சார். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராம். ராம் மிஸ்டர் ராம். ராம் ஒரு ராம் தாங்க. என் பேரை சொல்லிட்ட, உங்க பேரு? மேரி. கிருஷ்ணா, எங்க வேலை செய்றீங்க? செக்ரட்டேரியட். ஓ ஐ சி. நீங்க போலாம். பொண்ணுங்க பின்னால சுத்துறவங்களை கண்டிக்கிற நீங்க உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன். நான் வரேன். ஜென்டில்மேனா? இதுக்காக தான் நான் சுத்த ஆரம்பிச்சிருக்கேன் தெரியல போல இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏன் கண்மணி? அம்மணி உங்களை கூப்பிடுறாரு. யார் மேம் கூப்பிடுறா? செக்ரட்டரி. அதை ஒழுங்கா சொல்றதுக்கு என்ன, பாட்டுலதான் சொல்வீங்களே? கிராப் வச்சிருந்தா பெரிய தியாகராஜ மாதல் மனசுல நினைப்ப. முடிய முதல்ல ஒழுங்கா வெட்டு போமே. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஏன் கண்மணி? ஹலோ. குரலுக்காகவே இவ்வளவு லவ் பண்ணலாம் போல இருக்க. யார் பேசுறது? ஹலோ, நான் ஜூலி பேசுறேன்டி. ஜூலியா? எந்த ஜூலி? என்னடி தெரியாத மாதிரி எந்த ஜூலின்னு கேக்குற? நீ என்ன மறந்தாலும் என்னால உன்ன மறக்கவே முடியலடி. இது பொம்பளை குரல் மாதிரி தெரியலையே. ஐஸ்கிரீம் அதிகமா சாப்பிட்டதுனால தொண்டை கட்டி போச்சு. மிஸ்டர், யார் பேசுறது? உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிற, உன்னையே அடையணும்னு ஒத்தக்கால்ல நிக்கிற ஒரு ஜீவன். நான்சென்ஸ். யார் மேரி போன்ல? எவனோ தெரியல, போன்ல கண்டபடி பேசுறான். நல்ல நாள் திட்டத்துங்க அக்கா. வண்டா என் உயிரே. காலி போயில. யாரா நீ? நீ மட்டும் என் கையில மாட்டின ரஜினி ஸ்டைல்ல ரெண்டு அடி ரெண்டு இடி வைடா போன. வாடுவா. ஐயோ, வாங்க மிஸ்டர் ஷாம். குட் மார்னிங் சார். பணத்தோட வந்திருக்கீங்களா? இல்ல சார், எனக்கு இங்க வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன நம்பி யாருமே கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க திரும்ப என்ன வேலையில சேர்த்துக்கிட்டீங்களா? உங்க கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருவோம் சார், ப்ளீஸ் சார். திரும்பவும் உங்களை இங்க வேலையில சேர்த்து மறுபடியும் எங்க பணத்தையே திருடி நீங்க கடன் அடைக்கலாம்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க சார். போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போங்க சார். ப்ளீஸ் மிஸ்டர் ஷாம், சொன்ன நேரத்துல பணம் வரலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அவுட். இந்த மோசடியில உங்களுக்கும் பண்புன்னு எனக்கு தெரியும், ராமுக்கு தெரியாது. இப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, இதுல கப்பலே முழுன கூட தெரியாதுரா? கப்பலு கடலு ராமுன்னு மூணுத்துக்கு முடிச்சு போட்டு ஒரு முடிவுக்கு வந்துருங்களேண்டா. நீங்க தெரு பக்கம் வந்து கேளுங்க சார், நான் ரொம்ப நல்லவன் சார். என் தங்கச்சி கூட வந்துச்சு. வாமா.
அண்ணே, போலீஸ்ல உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு எதுக்கு சார் கூட்டிட்டு வந்தீங்க? அவர் சொல்ல மாட்டாருமா? அந்த கொடுமை ஏமா கேக்குறேன். கம்பெனி பணத்தை கையாடிட்டேன்னு சொல்லி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சொன்னல, இப்ப என்னடாண்ணா ஆள வச்சு அடிச்சுதான் புகார் கொடுத்துருக்காருமா? உங்க அண்ணா அப்படி செய்வனாமா? அதை பத்தி எடுத்து சொல்றா கண்ணா, அது என்னோட பேட் டைம் சார். அம்மா, அதுக்காக நீ யாரு மேலயும் தப்பு நினைக்காத, தவறு செஞ்சவங்களை மன்னிக்கிறதா நம்ம கத்துக்கிட்ட பாடம். நீ ஆரம்பி சார். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் சார். கேட்டீங்களா சார்? தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க சார். அப்ப நான் வரட்டுமா சார்? ஒன் மினிட். இன்னுமா, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கலாம், புகார்னு வந்தா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால எப்ப கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராவேன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. பேனா பேப்பர் கொடுங்க சார். ஹலோ சார், நீங்க இங்க எதுக்கு? சும்மா ஒரு வேலையாவா? இவர்தான் எங்க அண்ணன். இவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? நல்லா தெரியுமே, ரொம்ப நல்லவரு. இதாமா காலம், இவரா நல்லவரு? எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இவர்தாமா? இவரா? தங்கச்சி கிட்ட அண்ணன் போய் சொல்லணுமா? ஏ சார், எந்த தப்பும் செய்யாத எங்க அண்ணன் மேல நீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அன்னைக்கு அவசரப்பட்டு உங்களை ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டேன். பொண்ணுங்களை கண்டாதான் நல்லது செய்வீங்க போல இருக்கு, இல்ல? ஆத்திரத்துல வார்த்தையை கூட்டிடாதீங்க, திரும்ப அழுறது கஷ்டம். அம்மாடி பாப்பலாம். நில்லுண்ணே, அந்த ஆளு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். கேட்டு வந்துடுறேன். மிஸ்டர் ஷாம் மேல இருந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன். வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க அண்ணன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில உங்களை ரொம்ப திட்டிட்டேன். சேச்சே, கூட பிறந்த உங்க மேல பாசமும் நம்பிக்கையும் வைக்கிறது தப்பு இல்ல. ஒரு சின்ன சந்தேகம், நீங்க போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் எதுக்கு வாபஸ் வாங்கினீங்க? அதுக்கு காரணம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. கால்ல குத்தி காயப்படுத்தின சிப்பியை நம்ம சாதாரணமா தூக்கி எறிஞ்சிருவோம். ஆனா அதே சிப்பிக்குள்ள நம்ம விரும்புற முத்து இருக்கும் தெரிஞ்சா அதை தேடி கண்டுபிடிப்போம். உங்க அண்ணன் விஷயத்துல நடந்தது அதுதான். நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே சார். உங்க அண்ணன் அந்த சிப்பி, நான் விரும்புற முத்து நீ. மேரி, ஹலோ மேரி, உனக்கு நான் ராம் பேசுறேன். நான் நாளைக்கு மெட்ராஸ் போறேன். போறதுக்கு முன்னால உன் முடிவை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். கப்பல் நாளைக்கு பகல் 12 மணிக்கு புறப்படும். ஒரு நல்ல முடிவோட நீ என்ன சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். கப்பல் புறப்படுற கடைசி நிமிஷம் வரைக்கும் உனக்காகவே ஹார்பர்ல நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மறந்துடாத பிளீஸ். ஊருக்கு போறேன், அதான் 4-5 நாள்ல வந்துடுறேனே. சரி,
எங்க சரி 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 சரிண்ணா ஏன் சார் நான் ஒரு ஐடியா சொல்றேன் இன்னைக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு நாலு நாள் இருந்து நல்லா கிச்சிச்ச முடிட்டு வர்றது யோ ஓ வரட்டுமா வர பாய் ஹலோ ப்ளீஸ் அந்தமான்லேருந்து எப்போ வந்தீங்க இப்போ தான் வந்தேன் டாக்டர் மாமாவுக்கு எப்படி இருக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடாது ஜானகி என்னப்பா அந்தமான்லேருந்து ராமு வந்துட்டான் போல் இருக்கு வந்துட்டாருப்பா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்பா உங்களை கேட்டார் மாமா கூப்பிட்டீங்களா வாப்பா ராமு அந்தமான்ல நம்ம தொழிலாம் நல்லா நடக்குதா நல்லா நடக்குது நீங்க கவலைப்படாதீங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லைப்பா ஆனா நான் சாகிறதுக்குள்ள என் கடமையை முடிச்சுடணும்னு உன்னை கேட்காமலேயே ஒரு முடிவு எடுத்துட்டேன் நம்ம பானுவுக்கும் நாராயணனுக்கும் உனக்கும் ஜானகிக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா உன்னை வளர்த்து ஆளாக்குனேங்கிற ஒரு உரிமையிலையும் என் பேச்சை மீறமாட்டேங்கிற தைரியத்திலையும் இன்னும் முடிவு எடுத்துட்டோம்ப்பா அவன் வந்து தயவு செய்து என் பேச்சை தட்டாதப்பா அதிர்ஷ்டசாலிகளும் இருக்காங்க அடைய முடியாத துரதிருஷ்டசாலிகளும் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் என்ன துரதிருஷ்டசாலியா படைச்சிட்டான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நாம ரெண்டு பேருமே மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரத தவிர வேற வழியே இல்லை தயவு செஞ்சு என்ன மறந்துருக்கு நெரி இந்த வார்த்தையை வேற வழி இல்லாம சொல்றியா இல்ல இதுதான் முடிவுங்கிற தீர்மானத்தோட சொல்றியா தீர்மானத்தோட தான் சொல்றேன் இந்த முடிவை சொல்றதுக்காக தான் விடியற வரைக்கும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பெரிய தியாகி முடிவு செய்யறால முடிவு மூச்சுக்கு மூச்சு ஒன்னையே நினைச்சு வாழ்ந்துட்டு என்ன பார்த்து மறந்துருன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு சொல்லுது மறந்துறதான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னையும் தேடிட்டு வரேன் மன்னிச்சுக்க நடந்ததெல்லாம் மறந்துரு ஒரே வார்த்தை சொல்லி போயிட்டே இருந்தப்பனே ஜானகிக்கு துரோகம் செஞ்சு அவளை வாழ வெட்டி ஆக்கி நாம சந்தோஷமா இருக்கலாம் நான் சொன்னேன் எப்ப தாலிய கட்டணும் அப்ப நிச்சயமா அவ கூட வாழ்ந்துதான் ஆகணும் அதுக்காக ஒண்ணு நான் இழக்க தயாரா இல்ல மேரி தியாகம் நினைச்சு நீ எடுக்கிற முடிவுனால நம்ம மூணு பேரோட வாழ்க்கை வீணாகிறத விட
பகிர்ந்து வாழ்றதில் தப்பில்ல. இதை நீ ஏத்துக்கலனா உன்னை இழந்துட்டு ஆயுஸ் பூரா என் இதயம் துடிச்சுட்டு இருக்க, அது இப்பவே நின்று போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.